இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும் விடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இலகுவான மனம் கொண்டவங்க, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பதட்டம் அடைகிறவங்க, பயப்படுறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டு மனித மாமிசம் இன்னைக்கும் உலகளவில் இருக்கா, முத முறையாக இந்த மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய நிகழ்வானது எப்போ எப்படி நடந்தது அப்படின்றத பற்றியான முழு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கம்போடியாவில் 2002 ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. என்ன அப்படின்னா, புதைக்கக்கூடிய இடங்களில், அதாவது மனிதனுடைய சடங்களை புதைக்கக்கூடிய இடத்துலேருந்து நிறைய பேர் தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலத்தை உண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பழங்குடி மக்கள். ஆனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இதுக்கு எந்தவித தடையும் இல்லாததுனால அரசும் வந்து வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா, உகாண்டாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இவங்களுமே பார்த்திங்கன்னா இறந்த சடலங்களை உண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சீனாவில் இந்த சிதஞ்ச கரு இருக்கு இல்லையா, இதை வந்து சூப்பு வச்சு குடிக்கக்கூடிய ஒரு முகசுழிப்பு தரக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒரு பழக்க வழக்கமாகவே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து அகோரிகள், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடலை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பழங்குடி மக்கள் வந்து இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கொரோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்குமே அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்த சடலங்களை தான் அவங்க வந்து உண்றதுனால இதுக்கு எந்த தடையும் வந்து அரசு விதிக்காதது னாலியோ அது வந்து தொடர்ந்து அவங்க கண்டினியூவா பண்ணிட்டு தான் இருக்கறாங்க. சரி, இப்படி மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது ஹிஸ்டரியில, அதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட புராணங்கள்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. 64 நாயன்மார்கள்ல சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயனார் இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய வீட்டுக்கு சிவன் வந்து வேற ஒரு மார்வேஷத்துல வராரு. அவர் ஒரு சிவனடியா வராதனால அவருடைய பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் பல பகுதிகளுக்கு வந்து சுத்தி திரிஞ்சிட்டேன், எனக்கு வந்து அதிகமா பசி எடுக்குது, ஸோ எனக்கு வந்து பிள்ளை கறி வேணும் அப்படின்னு கேட்குறார். இவருக்கு பிறந்த பிள்ளையவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளையவே வந்து வெட்டி உணவாக வந்து சமைச்சிடுறாங்க. ஸோ சமைச்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுடைய இன்னும் இவங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத சோதிக்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு சிவனடியார் வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்களும் ஒரு சிவனடியார் தானே, கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய பிள்ளையினுடைய கறி தான், ஸோ இவர் வந்து சாப்பிட மாட்டார்னு சொல்லுவார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்க்குறாரு. பட் ஆனால் அவர் தெய்வ பக்தி இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம முகசுழிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு முற்படுறார். ஆனால் அவரை தடுத்து நிறுத்தி, இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பையனையும் கூப்பிடுங்க, அவனும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்வேடத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சிவன் சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னால், இல்லை நீங்கள் வெளியில் போய் கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்கள் பையன் வருவான் அப்படின்றாரு. இவரும் வெளியில் போயிட்டு தன்னுடைய பிள்ளையினுடைய பேரை வச்சு கூப்பிட்றாங்க. அந்த பையன் வந்து உயிரோடு திரும்பி வரான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம் சார்ந்து சொல்லக்கூடியது. இதே பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாம் மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அப்படின்ற ஒரு நபி இருப்பார். ஸோ இஸ்மாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையனை வந்து இறைவன் காணிக்கையை கேட்டார் அப்படின்றதுக்காக வெட்டுறதுக்காக போவார். அப்போ தான் வந்து அவருடைய அந்த பக்தியை வந்து அவர் மெச்சு என்ன பண்ணுவார்னா, இல்லை உனக்கு இந்த மாதிரி நீ பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒரு ஆடை வந்து எனக்கு பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பக்ரீத் அப்படின்ற ஒரு பண்டிகையாகவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அந்த பக்தியினுடைய உச்சத்தை காட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை அப்படின்ற காப்பியத்தில் சாதுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிகள் பேசக்கூடிய ஒரு திறம் வாய்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, வணிகம் செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காரு. ஒரு முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறார். அந்த தீவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கமே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு பழக்கம், யாராவது அந்த தீவில் வந்து மாட்டிட்டாங்கன்னா அவங்கள வந்து உண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கும்ன்ற சொல்லிட்டு இந்த இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாதுவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மொழியில் பேசுகிறான், அதாவது நாகர்களுடைய மொழியில் அவங்க பேசின உடனே அவங்க மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவன் நம்மளுடைய லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அரசத்தை கொண்டு போகிறாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதுவன் வந்து, இல்லை இதெல்லாம் தவறான ஒரு விஷயம், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஸோ ஒரு நாகரிகம்னா என்ன அப்படின்றது அந்த மக்களுக்கு வந்து போதிக்கிறான். ஸோ அந்த மக்களும் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இலக்கியத்தில் வருது. எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த இலக்கியத்தில் வரக்கூடிய பிளேஸ் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, பூம்புகார் அப்படின்ற ஒரு பிளேஸில். ஸோ இந்த பூம்புகார் அப்படின்ற ஒரு நகரம் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஐடி கம்பெனிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பெரிய கண்ணாடிகள்லாம் வச்சு ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்ட கட்டடமாக இருக்குல்ல. ஸோ இந்த சேம் கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த இடங்கள்லேயே இருக்குது. இளங்கோ அடிகள் எழுதிய அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த மாதிரி
மாதிரியான பிளேஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் இருந்தது அப்படின்னா இவங்க போயிட்டு வந்து இந்த ஒரு பழங்குடி மக்களும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா மனித மாம்சம் உண்ணக்கூடிய அந்த பழங்குடி மக்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு கதைகளாகவும் ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் வரலாற்று குறிப்பில் ரொம்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இது நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. இரண்டாம் உலக போரில் லெனின் கிரேட் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியனை அடிக்கணுன்றதுக்காக நம்மளுடைய நாசிக் படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி வளைக்கிறாங்க லெனின் கிரேடு அப்படின்ற ஒரு பகுதியை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 872 நாள், ஒரு 1941-44 வரைக்கும் இந்த முற்றுகையானது தொடருது. ஸோ 3 வருஷம் ஒரு தொடர் முற்றுகையினால் அந்த மக்கள் எல்லாருமே பஞ்சம் பட்டினி அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஷயத்துக்குள்ளே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளி உலக தொடர்பானது முழுக்க வந்து அத்துப்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயமோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு தேவைகளை எந்த விதத்திலையும் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கான ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வராங்க. ஸோ இப்படி இந்த முற்றுகை ஒரு பகுதி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மக்களுடைய உணவு தேவையானது ரொம்பவுமே கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் உள்ளே வந்து உணவு தேவைன்றது இல்லாமல் போகிறதுனால இந்த பொது விநியோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடைபடுது. இன்றைக்கி நம்ம ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த விஷயம். ஸோ ரேஷன் கார்டுகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பை வைக்கிறாங்க. இதை வந்து NKVD அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா 2004 இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு பெரிய பஞ்சத்தில் இருந்ததுனால கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளேஸை விட்டு இடம்பெயர்ந்து போக பார்க்குறாங்க. அப்படி இடம்பெயர்ந்து போக பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்டினியாலே பல மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் இந்த போர்னால் இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்தாங்க. சரி, இதில் எங்கே அந்த மனித மாம்சம் உண்ண விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ அவங்க ஒரு நாளுடைய உணவு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா ஒரு 125 கிராம் ஒரு பிரெட்டு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா மரத்துலையும் கலந்துருப்பான். இப்படி உணவு தேவை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் கொன்று அவங்கள உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தான். இது அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு தெரிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் 44 பேர் மட்டும்தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. இதில் 60% பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே வேற ஒருத்தவங்களை கொன்று அவங்களுடைய உடலை வந்து உணவாக உட்கொண்டிருக்காங்க. ஸோ வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா பதிவிடப்பட்ட மனித மாமிசம் உண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெனின்கிரேட் முற்றுகையில் சோவியத் யூனியனில் நடந்த சம்பவம் தான். சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனாவில் வந்து இதுக்காகவே மனிதர்களை வளர்த்து வந்து அவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம். அதே மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இடியாமின் அவர்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து ஒரு 2-3 பேரை வச்சுட்டு அவர் முழுக்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளில வருவார். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா வரலாற்று குறிப்புகளோ இல்லை ஒரு சரியான தகவலோ கிடையாது. ஆனால் வரலாற்று குறிப்பில் ரொம்ப சரியாக மனிதன் மனிதனை உண்ட ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த லெனின்கிரேட் முற்றுகை மட்டும்தான். வேற ஒரு இன்ஃபோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா.